நான் இந்த பிசினஸ் வந்து இட் இஸ் அன் ஆக்சிடென்ட் சார். நான் பீங் அன் அட்வொகேட் ஒரு லிட்டிகேஷனுக்காண்டி கோயம்புத்தூர் போயிருந்தேன் என் ஃப்ரெண்டோட பிரதர்களாக்காக வேண்டி. அப்போது அவர் நல்ல புத்திசாலியாக இருந்தார், அதனால அவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். அதே பிஸ்னஸை பண்ணலாம்னு சொன்னார். நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அவங்க வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தாங்க. அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கோயம்புத்தூர்ல 1994 ஆரம்பித்தோம் சார். அதுக்கப்புறம் 1997 திருச்சியில் வந்து ஆரம்பித்தோம் சார். இல்லை இதில் வந்து எனக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப பிடிக்கும் சார். எல்லாமே த்ரூ ரெஃபரன்ஸில் தான் பிஸ்னஸ்ஸு. எங்கெங்குமே வந்து ஒன் வே டிராஃபிக் எனக்கு இருந்ததே இல்லை. எல்லா கிளைண்ட்டும் போனோமா பேசணும், மார்க்கெட்டிங் பண்ணோம், ரேட்டு வேணால் கூட குறைச்சிருக்கலாம் மொழிய பிஸ்னஸ் நமக்கு கிடச்சிட்டே இருந்தது. அதனால எனக்கு இது இன்ட்ரெஸ்டாக நான் பண்ண ஆரம்பித்தேன். பிஸ்னஸை கொண்டு போகணுங்கிறது நோக்கம் எனக்கு என்னன்னா, ஃப்ரெண்டு தென் பார்ட்னர் அவர் கதிரே சொன்னான், அவரும் அவங்க மச்சான் தான் ஆரம்பித்தாங்க, நடத்தினவங்களும் இல்லை ஆரம்பித்தவங்களும் இல்லை. அதனால அந்த தொழிலை விடாமல் வந்து அவங்க பேர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணணும், அவங்க நினைவாக பண்ணணும்னு தான் அந்த தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கேன். அட்வொகேட்டாக இருந்ததுனால சார் நிறைய இந்த பிக் ஷாட் பெரிய கிளைண்ட் ரிச்சில் இருக்க பெரிய கிளைண்ட்டுக்கெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பிளஸ் அந்த அட்வொகேட்டுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு பிஸ்னஸ் கொடுக்குது.